கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 11 அதிகாரம் 28-30 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனங்கள் நமக்கு பரிச்சயமான மனப்பாடம் பண்ணப்பட்ட ஒரு வசனங்களாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன வசனங்கள் தான் இந்த வசனங்கள். மத்தேயு 11 அதிகாரம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு பொருள் ஆங்கிலத்திலே ரெஸ்ட் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது இளைப்பாற நம்முடைய மனதும் உடம்பும் ஆசைப்படுகிறது. ஆனால் இந்த இளைப்பாறுதல் என்கிற அந்த வார்த்தையானது எங்கே வருகிறது என்றால், அங்கே மத்தேயு 11 அதிகாரம் 29 அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது ஒரு ஃபிசிக்கல் ரெஸ்ட் அல்ல, இளைப்பாறுதல் அல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அநேகர் சில சமயத்தில் என்னிடத்தில் சொல்வார்கள், எங்களுக்கு இளைப்பாறுதலே கல்லறை தான் என்பார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் நித்தியத்திலேயும் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்த போது 3 குறிப்புகள் என் மனதிலே பட்டது. முதல் குறிப்பு என்ன? கால் டு ரெஸ்ட், இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஆகவே இந்த முதல் குறிப்பு என்ன? கால் டு ரெஸ்ட், இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார். அழைக்கிறவர் யார்? நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகரான இயேசுவானவர். அவர் குறிப்பிட்டவர்களே அழைக்கிறார், இல்லை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த முதல் குறிப்பிலே 2 காரியம் சொல்கிறேன். யாரை அழைக்கிறார்? ஜனங்களை அழைக்கிறார். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். ஒருவேளை பாவ சுமையோ அல்லது கவலையின் சுமையோ அல்லது மன அழுத்தத்தின் சுமையோ அல்லது நெருக்கத்தின் சுமையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைப்போடு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ரெண்டாவதாக இந்த மத்தேயு 11:28-30 29 வாசித்து பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம் இரட்சகர் அழைக்கிறார். அருமையாலே ரெண்டாவது என்னவென்றால் கால் டு சரண்டர், நம்மை ஒப்புவிக்க அர்ப்பணிக்க அழைக்கிறார். இந்த வசனத்திலே நுகம் என்கிற ஒரு காரியம் வருகிறது. மாடுகள் தன் வண்டிகளை இழுப்பதற்கு நுகத்திலே அதை பூட்டி அதை பயன்படுத்துவார்கள். நுகத்திலே மாட்டப்பட்ட மாடானது தன்னை ஒப்புவிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற பண்போடு இருந்தால்தான் அந்த நுகத்திலே மாட்டுவார்கள். இல்லை என்றால் இந்த அர்ப்பணிப்பும் கீழ்ப்படுதல் இல்லாத நிலை உள்ள மாடுகள் வண்டியே கவிழ்த்துவிடும். நம் இரட்சகர் சொல்கிறார், நீங்கள் சரண்டர் டு கா, சரண்டர் டு ஜீசஸ் என்று சொல்லலாம். ரெண்டாவது குறிப்பு என்ன? கால் டு சரண்டர், அவருக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும், அவரை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்திலே என் முகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி வசனம் வருகிறது. அதை நான் இந்த பொருளிலே சொல்கிறேன், என்னவென்று சொன்னால் கால் டு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லலாம். இளைப்பாறுதலுக்கு நாமே முயன்றால் அது கிடையாது. ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய உறவிலே நிலைத்திருக்கும் போது இந்த காரியம் கிடைக்கிறது. அது 2 குறிப்புகளை சொன்னேன், இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார் கால் டு ரெஸ்ட், இரண்டாவது அர்ப்பணிப்புக்கு அழைக்கிறார் கால் டு சரண்டர் என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த ரெண்டையும் செய்த ஆண்டவர் மூன்றாவது அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் புரிந்து கொண்டது என, கால் டு சர்வ், அவருக்காக பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அது மெதுவாயும் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது, இளைப்பாறுதல் தரும்போது சாட்சியாய் மாறுகிறோம், அல்லது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். கால் டு சர்வ், அந்த ஆண்டவருக்கு பணி செய்வதிலே நம்முடைய பேட்டர்ன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது மெதுவாயும், ஜென்டில்னஸ், அதே போல அது ஈஸியாக அது இருக்கிறது என்று பொருளாகும். நாம் ஆண்டவருக்கு செய்கிற பணியானது ஒருவேளை ஒரு அடிமைத்தனத்தின் பணி அல்ல, அது லெகுவான பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவ்வாறு பணி செய்யும்போது அவர் நமக்கு உண்மையாகவே சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள், அவர் இளைப்பாறுதலை தருகிறார். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் மூன்று குறிப்புகளை சொன்னேன். இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார், அர்ப்பணிப்புக்கு அழைக்கிறார், பணி செய்ய அழைக்கிறார். ஆண்டவரிடத்திலே இளைப்பாறுதலை பெற்றவர்கள், அவர்களாலே பணி செய்யாமல் இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே இந்த அழைப்புக்கு உங்கள் பதில் என்ன? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும். உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று அர்ப்பணித்து உமக்கென்று பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.